தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ராமேஸ்வரத்தில் அண்ணாமலையின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். உடல்நிலை காரணமாக பாத யாத்திரையில் இபிஎஸ் பங்கேற்பது உறுதியாகவில்லை என அண்ணாமலை தகவல். தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் பாத யாத்திரையில் பங்கேற்கலாம் என ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு பதில். வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிரானந்த் ஆஜர். வருமான வரித்துறை வழக்கில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஆஜரானார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் இணைய கால அவகாசம். ஆகஸ்ட் 15 வரை விவசாயிகள் இணைந்து மானிய விலையில் விதை நெல் மற்றும் உரத்தை பெறலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரின் விளக்கத்தை கேட்டு நாடாளுமன்றத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் மணிப்பூர் செல்லும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். 30 பேர் கொண்ட குழு செல்ல உள்ளதாகவும் தகவல். சிதம்பரம் அருகே வளையமாதேவியில் பயிர்கள் அழிக்கப்பட்ட இடத்தில் கான்கிரீட் அமைக்கும் பணி தொடக்கம். கூடுதல் பணியாளர்களுடன் கால்வாய் அமைக்கும் பணியை தீவிரப்படுத்திய NLC. பயிர்கள் அழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு. இழப்பீடு வழங்கும் வகையில் நிலங்களை அளவிடும் வட்டாட்சியர். முழு இழப்பீடு வழங்காமல் நிலம் கையகப்படுத்துவதாக NLC மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டை விட்டு வெளியேற கோரி NLC நிறுவனத்தை நாளை முற்றுகையிடும் பாமக. நெய்வேலியில் NLC தலைமை அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். தெலங்கானாவின் வடகிழக்கு பகுதியில் வரலாறு காணாத மழை. பல கிராமங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் தவிப்பு. தெலங்கானாவின் நிர்மல் மாவட்டத்தில் நிரம்பி வழிந்த கதேம் அணை. ஆய்வுக்கு வந்த MLA அலறியடித்து ஓட்டம். சென்னையில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு பணம் வழங்கிய புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. ஒரே நாளில் கிலோவுக்கு 30 ரூபாய் அதிகரித்த தக்காளி. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை. ஆஸ்திரேலிய கடற்கரையில் ஒதுங்கிய 51 திமிங்கலங்கள் உயிரிழப்பு. மீதமிருந்த 45 திமிங்கலங்களை கடலுக்குள் அனுப்ப முடியாததால் கருணை கொலை செய்த அதிகாரிகள். இன்று நடைபெறுகிறது இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான முதலாவது ஒருநாள் போட்டி. சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு.